ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகல் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரான்ஸ்லேஷன் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ட்ரான்ஸ்லேஷன் பற்றி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸில் பேப்பர் ஒன்றில் ட்ரான்ஸ்லேஷன் பார்ட் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதில் நமக்கு ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் டு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும், ரெண்டு கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும், ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேஷனில் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணணும், வேர்ட் வேர்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணணும், சென்டென்ஸ் சென்டென்ஸாக ட்ரான்ஸ்லேட் பண்ணணும், அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம், ஓகேங்களா? இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம், ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அதில் என்னென்ன தவறு பண்ணணும், என்னென்னலாம் தவறு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதெல்லாம், ஓகேங்களா? அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது வாங்க, ஓகே, ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான், எப்படி அப்ரோச் பண்ணணுன்றது, ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்தாலும் சரி, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேஷனில் பார்க்க போகிறோம். தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் ஒரு ஒரு எஸ்ஸே பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தாலும் சரி, நீங்கள் அது படிங்க, ஃபஸ்ட்டு படித்து பார்த்துட்டு அது ஓவராலாக ஐடியா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஓவராலாக ஐடியா தான் வந்து நம்ம இப்போ ஹெட்டிங் போடணும், ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக நமக்கு எல்லாருக்குமே நல்ல ஃபெமிலியரான டாபிக், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் வந்து இன்றைக்கி டாபிக் எடுத்துருக்கோம், ஓகேங்களா? இது வந்து நமக்கு 12th புக்லேயும் கவர் ஆகும், 11th புக்ஸ்லேயும் கவர் ஆகும், 10th புக்லேயும் கவர் ஆகும், ஓகேங்களா? அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் வந்து எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே தெரியும். நம்ம குரூப் ஒன்லேயே தெரியும், கேட் பார்த்தோம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டை சுற்றி சுற்றி வந்து நமக்கு 5-6 கொஸ்டின் வந்து அதுலேருந்தே கேட்டிருந்தாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்னா என்ன, அப்போ பெரியார் என்ன நடந்துச்சு, கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சு, அது போல் ரிலேட்டடாக வந்துச்சு, ஓகேங்களா? அப்போ ப்ரிலிம்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியம், மெயின்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா மெயின்ஸில் நமக்கு தனியாக ஒரு டாப்பிக்கே வந்து இது கொடுத்துருக்காங்க, நமக்கு 9 டாபிக் கொடுத்துருக்காங்க. அந்த 9 டாப்பிக்கில் 6th டாப்பிக்காக கொடுத்துட்டு இந்த ரேஷனலிஸ்ட் மூமெண்ட், அதாவது பகுத்தறி இயக்கங்கள்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று திராவிடன் மூமெண்ட், அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். அப்போ இந்த 6th டாபிக் வந்து இதை சுற்றி தான் வரும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டை சுற்றி தான் வரும், ஓகேங்களா? இது எந்தெந்த புக்ஸ்லாம் கவர் ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா உங்களுக்காக சொல்கிறேன், தமிழில் படிக்கணும்னா நீங்கள் வந்து 11th எத்திக்ஸ் புக்கில் யூனிட் 10th கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் 9th புக்கில் பேஜ் நம்பர் 220 கொடுத்துருப்பாங்க. அப்புறம் 10th புக் சோஷியல் சயின்ஸ்லேயும் கொஞ்சம் கவர் ஆகும், ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம புக் லிஸ்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அதில் உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும், எந்தெந்த புக்கில் என்னென்ன கவர் ஆகுது, தமிழ் எங்கே கவர் ஆகுது, இங்கிலீஷ் எங்கே கவர் ஆகுதுன்ட்டு, ஓகேங்களா? சரி ஓகே, இன்னைக்கு ஒரு பார்ட் எடுத்தால் அது எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு பார்ப்போம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தாலும் சரி, அந்த பேசேஜை ஒரு வாட்டி வாசிங்க, ஓகேங்களா? ஸ்கிம்மிங், ஸ்கேனிங் சொல்லுவாங்க தெரியுமா, அப்படியே வாசி அது என்ன இருக்குதுன்றது புரிஞ்சுக்கிறது, ஓகேங்களா? ஏன்னா நமக்கு அவங்க ஹெட்டிங் கொடுத்துருந்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, நம்ம அதுக்கு கண்டிப்பாக ஹெட்டிங் போடணும், ஓகேங்களா? நமக்கு 20 மார்க் கொஸ்டின் இருந்தாலும் மினிமம் வந்து 2 மார்க்ஸ் வச்சு இந்த ஹெட்டிங்ஸ் வந்து நம்ம அலோகேட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா? அப்போ இப்போ இந்த டாபிக் வந்து எது ரிலேட்டடாக வருதுன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் வச்சு எடுத்து, அப்போ ஹெட்டிங் வந்து நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்னு கொடுக்கணும். தமிழ் டு இங்கிலீஷில் கேட்டாங்கன்னா தமிழில் இங்கிலீஷில் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணால், அப்புறம் தமிழில் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறப்போ அங்கே வந்து சுயமரியாதை இயக்கம்ட்டு போகணும், ஓகேங்களா? ஓகேங்களா, இது மாதிரி போடணும். ஏன்னா டைட்டில் அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் சரி, நீங்கள் போடுங்க. மினிமம் வந்து 2 மார்க்ஸ் வச்சு இது கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. 25 மார்க் கொஸ்டினில் நமக்கு மொத்தம் 4 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் வந்து 25 மார்க், அப்போ 4 கொஸ்டினில் 2 மார்க் வந்து அந்த டைட்டிலுக்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுன்னா அதை படித்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டைட்டில் போடணும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எப்படி டைட்டில் செலக்ட் பண்ணுன்னா, எப்படி ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வாசிங்கன்னு பாருங்க. ஃபஸ்ட்டு சும்மா ஜென்ரலாக வந்து வாசிங்க, இந்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க, நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காதீங்க. ஜஸ்ட் நார்மலாக வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து ஒரு டாபிக் கொடுத்தாங்கன்னா அது எப்படி வாசிப்பீங்களோ அது மாதிரி வாசிங்க. நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு வாசி பார்த்துருப்போம். The self-respect movement was founded in 1921, ஓகேங்களா? இப்போ இதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட், இது மாதிரி தான் படிக்கணும். நீங்கள் சும்மா வந்து நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் வாஸ் ஃபவுண்டட் இன் 1921 அண்ட் ஹேட் 3 மெயின் இடிலேஜ் ஆஃப் த பிரேக்கிங் டவுன் ஆஃப் த பிராமணிக் ஈக்குவல் ரைட்ஸ் ஆஃப் த பேக் அவுட் கிளாஸ் அண்ட் ரீவலைசேஷன் ஆஃப் திராவிட லாங்குவேஜ் அண்ட் இது மாதிரி அப்படியே படிச்சிருந்த மெனி ஆஃப் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் திஸ் மூமெண்ட்ஸ் ஆர் லீகலைஸ்ட் பை த தமிழ்நாடு கவர்மெண்ட். இது மாதிரி வந்து கரெக்டாக படிச்சுட்டு போயிட்டு நீங்கள் ஒன்றுமே புரியலன்னு சொல்லலாம், அது வந்து ஒரு யூஸ்லெஸ், ஓகேங்களா? அப்படி படிக்கக்கூடாது, நீங்கள் இப்படி தான் படிக்கணும். எப்படின்னா இங்கே பாருங்கள், பொறுமையாக ஒரு நமக்கு ஒரு 4 கொஸ்டின் தான் இருக்குது, நம்ம அதில் 1.5 மணி நேரத்தில் 4 கொஸ்டின் எழுதணும். அப்போ என்னென்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் வந்து நல்ல ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்து கூட நீங்கள் படிக்கலாம், ஓகே? நீங்கள் பாருங்கள், த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் வாஸ் ஃபவுண்டட் இன் 1921, ஓகேங்களா? அப்போ இதை படிச்சுட்டு என்னென்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் ஒன்று 1921 ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப இது என்ன பண்ணால் சுய செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்னா என்னென்னா சுயமரியாதை இயக்கம், ஓகேங்களா? அப்போ ஃபவுண்டுனா வந்து ஆரம்பிக்கப்பட்டது 1921. அப்போ என்னென்னா சுயமரியாதை இயக்கம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. எந்த வருஷம் ஆரம்பிக்கிறாங்க, சுயமரியாதை இயக்கம் 1921 தோன்றியது, இல்லை ஆரம்பிக்கப்பட்டது. இது மாதிரி தான் வந்து அந்த ட்ரான்ஸ்லேஷன் மாற்றணும், ஓகேங்களா? ஓகே, இப்போ படிக்கிறது பார்ப்போம்.
The self-respect movement was founded in 1921. Okay, self-respect movement வந்து 1921ல ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இது அப்படியே படிச்சு மட்டும் போலாம். நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறப்போ இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக என்னென்னு பார்த்தோம், அதை டிரான்ஸ்லேட் பண்ணும். நம்ம பார்த்தோம்ல சுயமரியாதை இயக்கம் 1921 ஆரம்பிக்கப்பட்டது இல்லை தோன்றியது அந்த மாதிரி பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி இது ஒரு பாயிண்ட்டு, இதோட பிரிச்சுக்கோங்க. அடுத்து வந்து இஃப் இட் இஃப் இல்லை இட்டுங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. இட் ஹேட் த்ரீ மெயின் ஐடியாலஜிஸ் வென் இட் எமர்ஜ்டு. ஓகேங்களா? அடுத்து என்னன்னா, இது ஆரம்பிக்கிறப்போ இதுக்கு வந்து முக்கியமா வந்து மூணு மெயின் ஐடியாலஜிஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? அது என்னென்னா, இது ஒரு பாயிண்ட். அப்போ தமிழ்ல என்னென்ன எழுதுறான், இட் ஹேட் த்ரீ மெயின் ஐடியாலஜி, அது தோன்றிய போது முக்கியமாக மூன்று குறிக்கோள்களை கொண்டிருந்ததுன்னு சொல்லிட்டு போடலாமா? அப்ப என்ன, சுயமரியாதை இயக்கம் 1921 ஆரம்பிக்கப்பட்டது. இது ஆரம்பிக்கப்பட்ட போது அதற்கு மூன்று முக்கிய குறிக்கோள்கள் இருந்தது. ஓகேங்களா? அப்ப இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு கண்டினியூட்டியா வருதா? இப்படிதான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும். நீங்க வந்து அதை விட்டுட்டு சுயமரியாதை இயக்கம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதை இயக்கம் அதை தனியா வந்து டிரான்ஸ்லேட் பண்றது. அதோட வாஸ் பவுண்டர் அப்போ பவுண்ட்னா ஸ்டார்டட். ஓகேங்களா? இன் 1901 இல் 1921
முக்கிய கொள்கை வந்து சுயமரியாதை திருமணம் சொல்லிட்டு சொல்றாமா அப்படி எழுதிக்கலாம். அப்புறம் வந்து திஸ் வெட்டிங் டுக் பிளேஸ் வித்வுட் த பிராமின் பிரைஸ் என்னன்னா இத்திருமணங்கள் பிராமண குருக்கள் என்று நடைபெற்றது ஓகேங்களா அப்படின்னு இந்த பாயிண்ட்க்கு வந்து அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அப்புறம் டியூ டு திஸ் ஒன்ஸ் பிளைண்ட்லி அட்ஹர்ட் சான்ஸ்கிரிட் என்கேஜ்மெண்ட் வேர் ரீப்ளேஸ்ட் பை த தமிழ் சாங்ஸ் ஓகேங்களா இது ஒரு பாயிண்ட். அப்போ என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து எப்படின்னா திருமணத்தப்போ சான்ஸ்கிரிட் மந்திரங்கள் தான் வந்து ஐயர் குருக்கள் வந்து ஓதிட்டு இருப்பாங்க. அப்போ அது வந்து நம்ம தமிழ் பீப்பிளுக்கு சுத்தமாக புரியாது. நீங்கள் இப்போவே பார்க்கலாம் அந்த மந்திரம் சொல்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது நமக்கு புரியவே புரியாது. அவங்க நிறுத்தியும் சொல்ல மாட்டாங்க எதை சொல்லிருப்பாங்க ஓகேங்களா. நாங்கள் கிட்டல் பண்ணுறேன்னு நினச்சிக்காதுங்க. அப்படி தான் அவங்க நீங்களே கொஞ்சம் நீங்களே கூட உங்கள் பர்சனலாக நீங்கள் ஃபீல் பார்த்துருக்கலாம். அவரு ஃபாஸ்ட்டாக சொல்லிருப்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நமக்கு புரியவே புரியாது. அப்போ இது இந்த இயக்கத்து மூலமாக என்ன வருதுன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜில் நம்ம மந்திரத்தை சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. இவ்வளோ நாள் வந்து குருட்டுத்தனமாக வந்து ஏதோ ஒரு சான்ஸ்கிரிட்ல ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தோம். இனிமேல் நம்ம தமிழ் மந்திரத்தை நமக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அப்போ அந்த பாயிண்ட் வந்து நம்ம அப்படி எழுதணும் ஓகேங்களா. ஓகே அடுத்தது வந்து இந்த அடுத்த பாயிண்ட் வந்து ஃபர்தர் இன்சிஸ்டட் ஆஃப் சப்போர்ட்டிங் காஸ்ட் அண்ட் ரிலிஜியன் பேஸ்ட் மேரேஜஸ் ஓகேங்களா. இட் இன்சிஸ்டட் அண்ட் இட் ரீகேல்ட் மேரேஜஸ் ஆஸ் எ யூனியன் ஆஃப் சோல்ஸ் ஓகே. இது என்னன்னா இது எல்லாத்தையும் ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். ஃபர்தர் இன்ஸ்டட் ஆஃப் சப்போர்ட்டிங் further instead of supporting caste and religion based marriage it regaled the marriages as a universal okay என்னன்னா இவ்வியக்கம் என்ன பண்ணதா இந்த இயக்கம் இந்த ஜாதியினர் தான் இந்த ஜாதியினர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இல்லாம யாராச்சும் ரெண்டு பேருக்கு வந்து மனசு ஒத்து போயிருந்துச்சுன்னா அவங்களுக்கு காஸ்ட்லாம் வந்து ஒரு இது ப்ராப்ளம் இல்லை அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்றதுதான் இந்த கொள்கை இந்த சுயமரியாதை இதோட கொள்கை ஓகேங்களா. அதை வந்து நீங்க எப்படி எழுதலாம்னா ஜாதி மத அடிப்படையிலான திருமணத்தை ஆதரிக்காமல் மனம் இணைந்த திருமணத்தை ஆதரித்தது ஓகேங்களா. இப்படி எழுதிடலாம் சிம்பிளாக எழுதலாம்ங்களா. சரி ஓகே அடுத்த பாயிண்ட் என்னன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் ஹேட் எ டீப் ரூட்டட் சென்ஸ் ஆஃப் ஃபெமினிஸ்ட் வேல்யூ இட் வாய்ஸ்ட் ஃபார் த உமன் ஃப்ரீடம். இது ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. என்னன்னா சுயமரியாதை இயக்கம் வந்து பெண்கள் முன்னேற்றத்துக்காக மிகவும் ரொம்ப அடிமட்டத்தில் இறங்கி போராடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. அதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் ஹேட் டீப் ரூட்டட் சென்ஸ் ஆஃப் ஃபெமினிஸ்ட் வேல்யூ இட் வாய்ஸ்ட் ஃபார் த உமன் ஃப்ரீடம் பெண்கள் சுதந்திரத்துக்காக ரொம்ப கடினமாக போராடுறேன்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் ஓகேங்களா. அப்போ அந்த மாதிரி எழுதிக்கலாம் ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட் வந்து என்னன்னா இட் எம்பசைஸ்ட் த ஈக்வாலிட்டி இன் த டொமஸ்டிக் ஒர்க் அண்ட் சைல்ட் ரீரிங் ஆக்டிவிட்டீஸ் அமாங் மென் அண்ட் உமன் ஓகேங்களா. இதுல என்ன பாயிண்ட் சொல்றாங்க உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. இந்த மாதிரி டொமஸ்டிக் ஒர்க் சைல்ட் ரீரிங் அப்போ இந்த டொமஸ்டிக் ஒர்க்னா என்னது வீட்டு வேலைகள் அப்புறம் சைல்ட் ரீரிங்னா குழந்தைகளை பேணி பாதுகாத்தல் ஓகேங்களா. அப்போ வீட்டு வேலைகளும் குழந்தை பேணி பாதுகாப்பதிலும் ஆண் பெண் இருவருக்கும் சம உரிமை உண்டுன்னு சொல்லிட்டு இவ்வியக்கம் போராடியது. என்னன்னா அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா அந்த பிள்ளைகளை வளர்க்கறது பிள்ளைகளுக்கு கல்விக்கு சொல்லி கொடுக்கறது இதெல்லாம் வந்து உமன்ஸோட டியூட்டி இதெல்லாம் அவங்க தான் பண்ணணும் ஆண்கள் பண்ணக்கூடாது ஏதாவது உங்களுக்கு அசிங்கம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இதெல்லாம் உடைச்சிருந்துட்டு ரெண்டுமே சமந்தான் எல்லாருமே அதை எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்றேன் ஓகேங்களா. இதான் அந்த பாயிண்ட். அப்புறம் அடுத்த பாயிண்ட் வந்து மெனி ஆஃப் த பிரின்சிபல் ஆஃப் திஸ் மூமெண்ட் இஸ் லீகலைஸ்டு பை த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓகே. இதுல என்ன சொல்றாங்கன்னா இவ்வியக்கம் இது என்னென்னலாம் கொள்கைகள் வச்சுருந்தோம் இது எல்லாத்தையுமே வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ இருக்க இப்போ அடுத்தடுத்து வந்த கவர்மெண்ட் வந்து அது எல்லாத்தையுமே வந்து லீகலைஸ்டு ஆக்டாக வந்து கவர்மெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாமே அது எல்லாமே லீகல் ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். அப்போ டிஎம்கே டிகே இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் தான் திராவிட கழகம் வந்துச்சு. திராவிட கழகத்தில் வந்து டிஎம்கே வந்துச்சு. டிஎம்கேல இருந்தால் ஏடிஎம்கே பிரிஞ்சு வந்துச்சு ஓகேங்களா. அப்போ இது எல்லாமே இப்போ நம்ம ரூல் பண்ணுறது எல்லாமே இந்த திராவிட கழக பார்ட்டிகள் தான் ரூல் பண்ணுது. அப்போ என்னன்னா அவங்களோட கொள்கைகள் எல்லாத்தையுமே வந்து லீகலைஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. இப்போவுமே நமக்கு தெரியும் இன்டர் காஸ்ட் மேரேஜஸ்லாம் நம்ம கவர்மெண்ட்ல பண்ணால் நமக்குமே இப்பயுமே வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க நகை கொடுப்பாங்க அண்ட் அமௌண்ட் வந்து 50,000 என்ன கொடுப்பாங்க அண்ட் நகை வந்து 1 pound கொடுப்பாங்க அண்ட் வந்து ஜாப்ல வந்து நமக்கு ரிசர்வேஷன் கொடுப்பாங்க இது மாதிரி இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணவங்களுக்கெல்லாம் ஓகேங்களா. சரி ஓகே இதெல்லாம் நம்ம ரிசர்வேஷன் அப்போ அதெல்லாம் அந்த கிளாஸஸ்ல டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து மெனி அவங்க பண்ண நிறைய இதை வந்து இப்போ இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க லீகலைஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்போ சட்டமாக ஏற்றப்பட்டு விட்டது ஓகேங்களா. அந்த மாதிரி சொல்லிட்டு முடிக்கணும் ஓகேங்களா. இப்படிதான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு பாயிண்டா நீங்க ஃபர்ஸ்ட் அதை படிச்சு பார்த்து புரிஞ்சுட்டு அதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு லெட்டர்ல ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும் ஓகேங்களா. ஒரு பாயிண்டா பண்ணீங்கன்னா நீங்க கிடைக்காது. நீங்க பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இதை படிக்கிறப்போ உங்களுக்கு எல்லாமே ஈஸியா புரிஞ்சிடும். சரி ஓகே இது நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைனா இப்ப பார்த்து தெரியுமா அதை எல்லாத்தையும் எப்படி டிரான்ஸ்லேட் பண்றோன்றத பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்க பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் தெரியுமாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் வாஸ் ஃபவுண்டட் இன் 1921 ஓகே. இதுதான் வந்து அந்த நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்த்த பாயிண்ட். அப்போ என்ன இதில் முக்கியமானது என்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டா. அப்போ இது என்ன இதுக்கான தமிழாக்கம் என்னது சுயமரியாதை இயக்கம்.
ஓகேங்களா. அப்போ இது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது நமக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், இந்த சிலபஸ்லாம் நம்ம கொடுத்துருக்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க தெரியுமா, 9 டாபிக் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 9 டாப்பிக்கும் நம்ம தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே வாசிக்கிறப்போ, ஒன்றா ஒரே டைமில் வாசிக்கிறப்போ நமக்கு இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் வந்து 9 டாப்பிக்கை ஃபஸ்ட்டு தேடி கண்டுபிடிச்சி அதை படிங்க ஓகேங்களா. அண்ட் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிக்கோ, உங்களுக்கு இது வந்தால் நாங்களே புக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், புக்கு போட்டுட்ருக்கோம், அதோட ஒர்க் வந்து ஒரு ஒர்க் 1 வீக்கில் வந்து முடிச்சிடும் ஓகேங்களா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த புக்கு கூட நீங்கள் ஃபஸ்ட்டில் வாங்கிக்கலாம் ஓகேங்களா. அண்ட் இல்லைனா உங்களுக்கு எந்தெந்த புக்கில் கவர் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆல்ரெடி நோட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் ஆனால் வந்து ஃபர்தராக வெளியிலேருந்து புக்கில் நாங்கள் நிறைய ரெஃபர் பண்ணியும் நாங்கள் அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. உங்களுக்கு அந்த புக் வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம், முன்னாடி சொன்ன தெரியுமா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சரி ஓகே, இங்கே பாருங்கள், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், சுய மரியாதை. ஃபவுண்டர்னா நமக்கு தெரியும், தோன்றியது இல்லை ஆரம்பிக்கப்பட்டது எந்த வருஷம், 1921. அப்போ இதில் நம்ம அப்படியே பார்க்குறப்ப என்ன, சுயமரியாதை சுயமரியாதைக்கும் 1921 ஆரம்பிக்கப்பட்டது இல்லை தோன்றியது, அதை அப்படியே தான் நம்ம எழுத போகிறோம். சுய செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டு சுயமரியாதை இயக்கம் 1921 தோன்றியது, அவ்வளோதான் சிம்பிளாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது ஃபஸ்ட் பாயிண்ட் ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட் வரப்போம், இட் ஹேட் 3 மெயின் ஐடியாலஜிஸ் வென் இட் வாஸ் எமர்ஜ். அப்போ எமர்ஜ்ன்றது என்னன்னா, ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோ, தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனாலும் சரி, இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனாலும் சரி, எப்படின்னா இப்போ இங்கிலீஷில் வந்து எது லாஸ்ட்டாக முடியுதோ அதுதான் வந்து தமிழில் வந்து ஸ்டார்டிங்காக ஆரம்பிக்கும் ஓகேங்களா. அப்போ தமிழில் வந்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குதோ அதுதான் வந்து இங்கிலீஷில் லாஸ்ட்டாக முடியும். இது ஒரு சிம்பிள், உங்களுக்கு டிரான்ஸ்லேஷனில் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் இந்த இந்த நீங்கள் இந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் பாருங்கள், இட் ஹேட் 3 மெயின் ஐடியாலஜிஸ் வென் இட் எமர்ஜ். அப்போ என்னென்ன லாஸ்ட்டாக என்ன எமர்ஜ் முடியுதா, அப்போ அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் ஆரம்பிக்கப்பட்டது தோன்றியதுன்னு ஆரம்பிக்கும். அப்போ என்னென்னா, அது தோன்றிய போது இங்கே எமர்ஜின்றது தோன்றிய போதாக மாறி இங்கே ஃபஸ்ட்டு வந்துடும். எல்லாமே தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் இப்படி தான், அங்கே முடிகிற இடத்துல இங்கே ஸ்டார்ட் ஆகும், இங்கே ஸ்டார்ட் ஆகிற இடத்துல அங்கே முடியும். இது ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியலன்னா இது மாதிரி வச்சு போட்டுக்கோங்க ஓகேங்களா. இட் ஹேட் 3 மெயின் ஐடியாலஜிஸ் வென் இட் எமர்ஜ். அப்போ என்னன்னா, அது தோன்றிய போது 3 முக்கிய குறிக்கோள்களை கொண்டது, அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. எமர்ஜ், 3 மெயின் ஐடியாலஜிஸ், இது ரெண்டு மட்டும் உங்களுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண தமிழ் வார்த்தை தெரிஞ்சால் நீங்கள் இது ஈஸியாக போட்டுங்க ஓகேங்களா. அப்போ என்ன, சுயமரியாதை இயக்கம் 1921 தோன்றியது, அது தோன்றிய போது 3 முக்கிய குறிக்கோள்களை கொண்டிருந்தது, அவ்வளோதான். செகண்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சா. இப்போ தேர்ட் பாயிண்ட் போகலாம். இங்கே பாருங்க, தே ஆர் பிரேக்கிங் டவுன் ஆஃப் பிராமணிக் ஹெஜிமோனி. அப்போ அந்த மூணுத்தை பற்றி இப்போ சொல்கிறாங்க என்னென்னு, பிரேக்கிங் டவுன் ஆஃப் பிராமணிக் ஹெஜிமோனி. இந்த பிராமணிக் ஹெஜிமோனின்றது நம்ம அந்த இந்த டாப்பிக்கான இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அந்த கலை சொற்கள் பார்க்குறப்பையும் பார்த்தோம். இந்த ஹெஜிமோனினா என்னென்னா, ஆதிக்கம், மேல் ஆதிக்கம். ஓகேங்களா, மேலாதிக்கம் என்னன்னா, பிராமணிக் ஹெஜ்மோனி. அப்போ பிராமணர்கள் மேலாதிக்கம் என்னன்னா, அவங்கள தாங்களை தங்களோட உயர்ந்த ஜாதிகள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே இருக்கவங்கலாம் கீழ்ந்த ஜாதிகள்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப சப்ரஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தான் வந்து இந்த பிராமணிக் ஹெஜ்மோனின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அவங்களோட முக்கிய கொள்கைகளில் ஒன்று, ஃபர்ஸ்ட் கொள்கை என்னன்னா, பிராமணிக் ஹெஜ்மோனி, இந்த பிராமணர்களோட மேலாதிக்கத்தை அழிக்கிறது ஓகேங்களா. அப்போ அந்த பிராமணர்கள் பார்ப்பனர்கள்னு வச்சுக்கலாமா, அப்போ அவங்களோட ஆதிக்கத்தை இங்கே பாருங்கள், ஆதிக்கத்தை வீழ்த்துதல் ஆர் குறைப்பது ஓகேங்களா. அடுத்தது வந்து ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் தி பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் உமன் ஓகேங்களா. என்னன்னா, எல்லாருக்கும் வந்து சம உரிமை கொடுக்குறது, யார் யாருக்கெல்லாம் சம உரிமை கொடுக்குறாங்க, பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் உமன் ஓகேங்களா. இதுதான் செகண்ட் பாயிண்ட் ஓகேங்களா, ஈக்குவல் ரைட்ஸ். அப்போ செகண்ட் பாயிண்ட் இருக்கு. அப்போ தேர்ட் வந்து என்னன்னா, ரீயூட்டிலைசேஷன் ஆஃப் திராவிடன் லாங்குவேஜஸ். அப்போ திராவிடம் லாங்குவேஜஸ் வந்து இந்த சான்ஸ்கிரிட் வந்து இது ஆட்கொண்டு இருக்கு. அப்போ அந்த திராவிடன் லாங்குவேஜை திரும்ப கொண்டு வரணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற, இந்த மூணு தான் வந்து அவங்களோட முக்கிய கொள்கையாக இருந்துச்சு. அப்போ என்ன, இந்த மூணுக்கான தமிழ் அக்கம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. இதுக்காக தான் சிலபஸை படிக்கணும், இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அண்டு கலை சொற்களை படிக்கணும்னு சொல்லப்ப, இந்த பிராமணிக் ஹெஜ்மோனி, பிராமணிக்னா ஒன்று பார்ப்பனர்கள்னு சொல்லலாம், இல்லை பிராமணர்கள்னு சொல்லலாம், ஹெஜ்மோனின்னா ஆதிக்கம். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்ப்பனர் ஆதிக்கம் ஓகேங்களா. அப்புறம் செகண்ட் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் அண்டு ஈக்குவல் ரைட்ஸ் பார்த்து பேக்வர்ட் கிளாஸஸ் அண்டு உமன் கிளாஸ். அப்போ பேக்வர்ட் கிளாஸஸ்னா என்னன்னா, பிற்படுத்தப்பட்ட, பேக்வர்ட்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரும், உமன்ஸ்னா பெண்கள். அப்போ என்னன்னா, சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் பெண்களுக்கும் சம உரிமை கொடுத்தல், இது செகண்ட் பாயிண்ட் ஓகேங்களா. அடுத்து வந்து ரீவிடலைசேஷன் ஆஃப் திராவிடன் லாங்குவேஜஸ் என்னன்னா, திரும்ப வந்து அந்த மொழிகள் எல்லாம் வந்து உயிர்ப்பிக்கிறது. அப்போ என்னன்னா, என்ன ரீவிடலைசேஷனா உயிர்ப்பிக்கிறது, திராவிடன் லாங்குவேஜஸ்னா திராவிட மொழிகள் ஓகேங்களா. இதுதான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சுட்டா போதும், இந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ஈஸி ஓகேங்களா. அப்போ ஒன்னா பார்த்தா எப்படி இருக்கும், அவை அந்த மூணு பாயிண்ட் என்னன்னா, அவை பார்ப்பனர் ஆதிக்கத்தை வீழ்த்துதல், சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் பெண்களுக்கும் சம உரிமை கொடுத்தல், திராவிட மொழிகளை உயிர்ப்பித்தல் ஆகும் ஓகேங்களா.
இந்த மூணு பாயிண்ட் தான். சரி ஓகேங்களா, இப்போ இது உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து என்னன்னா, ஓகே ஃபோர்த் பாயிண்ட், திஸ் மூமெண்ட் பேவ்டு வே ஃபார் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இன் த பேக்வர்ட் கிளாஸ் பீப்பிள். இது ஒன்றும் இல்லை, திஸ் மூமெண்ட் பேவ்டு வே, பேவ்டு வேவ்னு வழிவகுத்தது. எதுக்கு வழிவகுத்தது? பேக்வர்டு பிளேஸ், பேக்வர்டு பீப்புளுக்கான, பேக்வர்டு பீப்புள் அப்போ இருக்காங்கல்ல, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு சுயமரியாதைக்கு இந்த இயக்கத்து மூலமா ஒரு வழிவகுத்துன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப எப்படி எழுதலாம் அத? மேலும் இவ்வியக்கம் சாதி சமுதாயம் கொண்ட இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு சுயமரியாதை கிடைக்க வழிவகுத்தது. ஓகேங்களா, சுயமரியாதை, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு சுயமரியாதை கிடைக்கிறதுக்கு இது ஒரு மீடியமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, அதான் அப்படி எழுதுறாங்க. ஓகேங்களா, அப்புறம் லாஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன, த்ரூ த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இட் இம்ப்ரூவைஸ் த யூனிக்னஸ் ஆஃப் த திராவிடன் ரேஸ். ஓகேங்களா, என்னன்னா இந்த த்ரூ செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் நமக்கு தெரியும், த்ரூனா இதன் மூலம், இம்ப்ரூவைஸ் தான் இம்ப்ரூவ் பண்ணிச்சு, மேலே மேலே கொண்டு போச்சு, அதை தான் வந்து இம்ப்ரூவைஸ், இம்ப்ரூவைஸ். ஓகேங்களா, அப்புறம் யூனிக்னஸ்னா தனித்துவம் ஆஃப் தி திராவிடன் ரேஸ். அப்போ திராவிடன்னா என்ன? திராவிடன் தான். ரேஸ்னா என்ன? இனம். அது ஒரு இனத்தை சொல்கிறது தான் ஒரு ரேஸ். ஓகேங்களா, அந்த திராவிடன். அப்போ என்னன்னா, இந்த திராவிட இயக்கத்தின் மூலயமா, இந்த சுயமரியாதை இயக்கத்தின் மூலயமா, இந்த திராவிட இனத்தின் ஒரு அவங்களோட தனித்துவத்தை, இந்த உலகத்தின் தனித்துவத்தை வந்து மேம்படுத்தது யூஸ் ஆச்சு. ஏன்னா எல்லாரையும் சமன் சொல்லிட்டு பார்க்கறது, பெண்களுக்கும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, சுயமரியாதை திருமணம் பண்ணுறது, இதை மாதிரிலாம் பண்ணுறதால இவங்க வந்து திராவிடர்கள், இந்த திராவிட இனத்தையும் வந்து தனித்துவமான ஒரு இடத்துக்கு கொண்டு போச்சு, மேலே கொண்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னன்னா அது எப்படி எழுதுன்னா, சுயமரியாதை மூலம் திராவிட இனத்தின் தனித்துவத்தை மேம்படுத்தியது, மேலே கொண்டு போயிடுச்சு அவங்களோட இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து நம்ம என்னவோ அதை நீங்கள் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணாமல் படித்து புரிஞ்சுக்கிட்டு அதை உங்களோட ஓன் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். அண்ட் வந்து ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ தான் நமக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்த பாயிண்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சோசியாலஜிக்கல் சேஞ்ச் தட் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் ப்ராட் வாஸ் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜஸ். ஓகேங்களா, இது ஒன்று இல்லை, நமக்கு படிக்கிறப்பே நமக்கு ஈஸியாக புரிஞ்சுது. இந்த சுயமரியாதை இயக்கத்திலே வந்து முக்கியமாக வந்து என்ன பண்ணாங்கன்னா, சுயமரியாதை திருமணம்னு சொல்லிட்டு, சுயமரியாதை திருமணம் வந்து அவங்க பண்ணதிலே ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ என்ன எழுதலாம், இச்சுயமரியாதை இயக்கம் செய்த முக்கிய சமுதாய மாற்றம் எது என்றால் சுயமரியாதை திருமணம் ஆகும். ஓகேங்களா, இதுதான் அந்த பாயிண்ட், அது ஈஸியாக தான் இருக்கு. அப்புறம் திஸ் வெட்டிங் டுக் பிளேஸ் வித்வுட் பிராமன் பிரைஸ். என்னன்னா அந்த சுயமரியாதை திருமணத்தில் வந்து குருக்கள், இது பிராமணர் குருக்கள் இருக்க மாட்டாங்க. நம்மள ஒரு காமன் மேன் யாராவது ஒருத்தன் மந்திரம் சொல்லி அப்படியே திருமணம் நடக்கலாம். மந்திரம் சொல்லாலும் சொல்லலாம், சொல்லாடாலும் சொல்லலாம்ன்றது அந்த திராவிடம், இந்த சுயமரியாதை இயக்கம். ஓகேங்களா, அப்போ என்னன்னா இத்திருமணம் பிராமண குருக்கள் இல்லாமல் நடந்தது. முன்னொரு காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா, மீனிங்கே புரியாத இந்த சான்ஸ்கிரிட் மந்திரத்தெல்லாம் வந்து நம்ம சொல்லிட்டு நம்ம கல்யாணத்தை வந்து திருமணம் நடந்துச்சு. இப்ப அதெல்லாம் இல்ல, நமக்கு புரிஞ்ச தமிழ் சாங்ஸ்லயே நம்ம பாடிக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ இதுக்கு நம்ம என்னன்னா, ஒன்ஸ் பிளைண்ட்லி அட்ஹர்ட்னா பின்பற்றப்பட்ட இல்ல பாடிய. ஓகேங்களா, இந்த சான்ஸ்கிரிட் என்சாண்ட்மெண்ட்னா இந்த சான்ஸ்கிரிட்ல இருக்க மந்திரங்கள், என்சாண்ட்மெண்ட்னா மந்திரங்கள். ஓகேங்களா, வேற ரீப்ளேஸ் பண்ணி தமிழ் சாங், இது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த ஹட்ஹர்ட், இந்த என்கேண்ட்மெண்ட்டு, என்சாண்ட்மெண்ட்டு, இதுக்கான வேர்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தமிழாக்கம் தெரியணும். ஓகேங்களா, அப்போ நீங்கள் அந்த ஸ்கூல் புக்ஸில் கவர் பண்ணிடணும். ஓகேங்களா, இதுதான் சொல்றது. அப்போ அதை எப்படி எழுதலாம், இதனால் முன்பு பொருள் புரியாமல் ஓதப்பட்ட சமஸ்கிருத மந்திரங்கள் நீங்கள் அங்கு தமிழ் பாடல்களை குழி புகுந்தன. ஓகேங்களா, இதுதான் அப்படி எழுதலாம். ஓகே, அடுத்து வந்து ஃபர்தர் இன்சிஸ்டட் ஆஃப் சப்போர்ட்டிங் கேஸ்ட் அண்ட் ரிலீஜியன் பேஸ்டு மேரேஜஸ், இட் ரீகேல்ட் மேரேஜஸ் ஆஸ் எ யூனியன் ஆஃப் சோல்ஸ். ஓகேங்களா, அப்புறம் வந்து என்ன, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ஜாதி